ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்துட்டு நம்ம சோலார் சிஸ்டத்தில் 9th பிளானட்டாக இருந்ததாகவும், ஆனால் இப்போது அழிஞ்சிட்டதாகவும் நம்மளால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த ப்ளூட்டோ பிளானட்டுக்கு என்ன தான் ஆச்சு, அது இன்னமும் இருக்கா இல்லை அழிஞ்சு போச்சா, அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். 1930 பிப்ரவரி 18 சைட் டாம்பால் அப்படிங்கிறவர் வந்துட்டு இந்த ப்ளூட்டோ பிளானட்டை டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ப்ளூட்டோ பிளானட் பார்த்தீங்கன்னா சன்லேருந்து 5.015 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இதனாலவே இதில் சூரியனோட வெளிச்சம் அவ்வளோவா போய் சேராது. இந்த ப்ளூட்டோ பிளானட்டை கண்ணால் பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்படி 8th ஒரு பிளானட் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெப்டியூனோட சுற்றுவட்ட பாதையில் ஏதோ ஒரு பிளானட் வந்துட்டு விளாண்டு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த இடத்துல 9th ஒரு பிளானட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2006 தான் ப்ளூட்டோ நம்மளோட மூணை விட ரொம்பவே சின்ன பிளானட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் அது நம்ம மூணை விட ரொம்ப சின்ன பிளானட்டாக இருந்தாலும், அதுக்குன்னே சொந்தமாக 5 மூன்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேரன், கிர்பரோஸ், நிக்ஸ், சைட்ரக்ஸ், ஹைட்ரா. இப்போது இந்த ப்ளூட்டோங்கிற நேம் எப்படி வந்ததுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ப்ளூட்டோ பிளானட்டை கண்டுபிடிச்சி இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் 11 வயசான ஒரு சின்ன பொண்ணு ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரு பேரை எழுதி அனுப்புது. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, God of Underworld, அப்புறம் கடவுள்களால் ஒதுக்கப்பட்டவர் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். இதனால் இந்த பேர் சூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூட்டோங்கிற பேரையே வச்சிடுறாங்க. ப்ளூட்டோவை கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அது இன்னும் அதோடய ஃபஸ்ட்டு ஆர்பிட்டே கம்ப்ளீட் பண்ணலை. அதாவது ப்ளூட்டோ பிளானட்டை நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து அது இன்னும் சூரியனை ஒரு தடவை கூட சுற்றி வளம் வரலை. அது ஒரு தடவை சன்னை சுற்றி முடிக்கிறதுக்கே 248 இயர்ஸ் ஆகுமா. சோலார் சிஸ்டத்தில் 8 பிளானட் இருந்தாலும் அதில் ப்ளூட்டோ மட்டும்தான் சன்னை ஓவலான ஆர்பிட்டில் சுற்றி வருது. இந்த சோலார் சிஸ்டத்தில் 8 பிளானட்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா பிளானட்டையும் விட இந்த ப்ளூட்டோ பிளானட் மட்டும்தான் அதோடய சுற்றுவட்ட பாதையை ரொம்ப ஓவல் ஷேப்பில் வச்சுருக்குது. மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் ப்ளூட்டோ ரொம்பவே ஓவல் ஷேப்பில் சுற்றி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுவட்ட பாதை கூட ரொம்ப டில்ட் ஆகிருக்கு. அதாவது மற்ற பிளானட்டு கூட டில்ட் ஆகிருக்கு, ஆனால் ப்ளூட்டோக்கு ரொம்பவே அதிகமாகவே டில்ட் ஆகிருக்கு. இதனாலேயே இது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நெப்டியூனோட சுற்றுவட்ட பாதைக்குள்ளே நுழைஞ்சிரும். 1979 1999 வரைக்கும் அரௌண்ட் 20 இயர்ஸ்க்கு ப்ளூட்டோ நம்மளோட 8th பிளானட்டாகவும் நெப்டியூன் நம்மளோட 9th பிளானட்டாகவும் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏர்த்தில் 100 kgs இருந்தீங்கன்னா ப்ளூட்டோவில் நீங்கள் 8 kgs தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூட்டோ பிளானட் பார்த்தீங்கன்னா ஐஸ் மலைகளாலையும் ஐஸ் கட்டிகளாலையும் நிரம்பி வழியுது. இதுக்கு சொந்தமாக அட்மாஸ்பியர் கூட இல்லை. எப்போயாவது ஒரு தடவை சன்னுக்கு ரொம்ப கிட்டக்க வரும்போது அதோடய பனியெல்லாம் உருகி அதே ஒரு அட்மாஸ்பியராக அதுக்கு உருவாகும். ஆனால் எப்போ சன்னை விட்டு தூரம் போகுதோ அப்போது அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே பனிமழையாக கிரகத்துக்குள்ளேயே போயிடும். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம எர்த்து மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் சன்னை சுற்றி வரலை, ரெட்ரிகேட் ரொட்டேஷனில் சுற்றி வருது. அதாவது நம்ம எர்த்தை போல் இது சன்னை சுற்றி வளம் வரலை, சன்னை உருண்டு வளம் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாய்மானதாக இருக்குது. அதாவது 120 டிகிரிஸ் டில்ட்டடாக இருக்குது. இதனால தான் இது உருண்டு வளம் வருது. இந்த ப்ளூட்டோவோட ஃபஸ்ட்டு மூணான சேரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ளூட்டோ வந்துட்டு நெப்டியூன் கூடவே இருந்த ஒரு மூணாக இருந்து அது அதோட சுற்றுவட்ட பாதையிலேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் சேரனை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த ப்ளூட்டோ வந்து தனி பிளானட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா 2006 தான் ஐஏயூ வந்துட்டு ப்ளூட்டோவை ஒரு பிளானட் லிஸ்டில் சேர்த்துக்க முடியாது, அது பிளானட்டே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ப்ளூட்டோவை ஏன் பிளானட் லிஸ்டில் சேர்த்துக்கலன்னா, பிளானட்ஸ் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் அது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது பிளானட்ஸ். அந்த ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ப்ளூட்டோ டிக் வாங்கிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அது வந்துட்டு சன்னை ஆர்பிட் பண்ணி வரணும், சன்னை தான் சுற்றணும். இதுலேயும் ப்ளூட்டோ டிக் வாங்கிடுச்சு. இந்த தேர்ட் பாயிண்டில் தான் அது மாட்டிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோடய சுற்றுவட்ட பாதை ரொம்பவே க்ளீனாக இருக்கணும், ஓரளவுக்காவது அது க்ளீனாக இருக்கணும். அதாவது இந்த கைப்பர் பெல்ட் இல்லை இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் மாதிரி எந்த இடத்துலையுமே அது வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்ததுன்னா அது வந்துட்டு கிரகமாக அதை வந்துட்டு ஒரு பிளானட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ப்ளூட்டோ எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட சோலார் சிஸ்டம் உருவாகும் போது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஒரு ஓரமாக ஒதுங்குச்சு. அந்த ஓரமாக ஒதுங்கின இடத்த தான் நம்ம கைப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கைப்பர் பெல்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி டஸ்ட் தான் இந்த ப்ளூட்டோ. என்ன தான் இதை வந்துட்டு கிரக லிஸ்ட்டில் சேர்த்துக்கலனாலும் ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் டிக் வாங்கியிருந்ததுனால இதுக்காகவே ஒரு தனி சப் கேட்டகரியை க்ரியேட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி டாஃப் பிளானட்ஸ்.
இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்மால் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த டார்க் பிளானட்ஸ்லேயே பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளூட்டோ தான். அப்புறம் எப்படி இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ, அதே மாதிரி ப்ளூட்டோ மாதிரியே இருக்கிற குட்டி கிரகங்களை ப்ளூட்டாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போதைக்கு 4 ப்ளூட்டாய்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூட்டோ, ஹோமியா, எரிஸ், மாக்கே. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிறோமா, ப்ளூட்டோ அழியலை, அதை ஜஸ்ட் கிரகத்தோட லிஸ்ட்லேருந்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.